வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெச் டாக் தமிழ். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, க்ரொக்கடைல் பேங்கோட பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போறோம். பார்ட் ஒன்ல வந்து பாம்பு கிட்ட இருந்து விஷயம் எடுத்து என்னெல்லாம் பண்றாங்கன்றது பார்த்தோம். இந்த வீடியோல அதை தவிர்த்து வேற என்னென்ன க்ரொக்கடைல் பேங்க்ல இருக்குன்றதா பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பாபா மர் கயா. குழந்தைகளே, இதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பாபு போட்டு பாபா மர் கயா. இந்த க்ரொக்கடைல் பேங்க் வந்து எங்கே இருக்குது, உள்ளே போகிறதுக்கான நுழைவு கட்டணங்கள்லாம் வந்து எவ்வளோ வாங்குறாங்க, ஸோ இது மட்டும் இல்லாமல் பாம்புகளிடமிருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த வகை பாம்புகள் வந்து அதிகமான விஷயங்கள் கொண்டாங்க, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அதை தவிர்த்து இந்த க்ரொக்கடைல் பேங்க்கில் என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த க்ரொக்கடைல் பேங்க் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 தான் இந்த க்ரொக்கடைல் பேங்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே வந்து நல்லா க்ரீனிஷாக சூப்பராக வந்து நீட்டாக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்பித்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகும்போதே வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்கக்கூடிய அந்த தூணில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடே வந்து நமக்கு கண்ணாடி குண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், பெரிய ஜாயிண்ட் வகையில் இருக்கக்கூடிய ஆமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஒரு கண்ணாடி குண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரியே வந்து ஒரு ஆமை இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ இந்த மாதிரியான அரிய வகை ஆமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம உள்ளே போன என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி செஞ்சுருப்பாங்க, மேலே வந்து ஒரு ராஜநாகம் இருக்கிற மாதிரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரொக்கடைல் இருக்கிற மாதிரி, பார்க்கவே ரியலிஸ்டிக்காக இருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு அது. அந்த லாஸ்ட்டாக படுத்துட்ருக்குடா அந்த செடிக்கு பக்கத்தில் அங்கே இருக்கு, அங்கே பார் பார்த்தியா, ஆ அங்கே லாஸ்ட்டில் இருக்கு. இந்த க்ரொக்கடைல் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறிய பொழுதுபோக்கு தளமாக தாங்க அமைஞ்சிருக்கு. அதிகபட்சம் வந்து இங்கே நம்ம வந்து ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம அந்த பாம்புகளிடம் விஷயம் எடுத்து, ஸோ என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கவே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் இதை வந்து ஒரு ஹாஃப் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது, அதேமாதிரி இன்னொரு 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு முதலைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து போர்டு வச்சிருப்பாங்க, என்ன வகையை சேர்ந்தது, எவ்வளோ எடை வரக்கூடியது, ஸோ இந்த மாதிரியான தகவல்களாமே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கும். இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 40-45 முதலைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது
எல்லாத்துக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் போல தண்ணீர் ஒப்பிக்க போதுங்க எல்லாம். வெயில் வெயில் அதிகமாக இருக்கும் சென்னை எல்லாம் குளிக்க போகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் வேணும் அப்படின் போது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி மனிதர்களை தாக்கக்கூடிய முதலைகள்லாம் வந்து எந்த வகையை சேர்ந்தது, ஏன்னா எல்லா முதலைகளும் பார்த்திங்கன்னா மனிதர்களை தாக்காதான். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சதுப்பு நில முதலைகள் தான். இந்த க்ரொக்கடைல் பேங்க் ஆரம்பித்த காலத்தில் வந்து முதல் முதலாக உருவாக்கப்பட்ட நெக்ஸ்ட் வந்து இதுதான். அந்த சதுப்பு நில முதலைகள் தான் பெருசு பெருசாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டுகள் வந்து ஆரம்பிச்சு இது வந்து ஒரு க்ரொக்கடைல் பேங்காக இன்றைக்கி வந்து நிற்குது. நாங்கள் அங்கே பார்த்து ரசித்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களோட வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. குட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் இக்வானா தான். இது வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா தான் வாழக்கூடியது. ஸோ இதை வந்து இங்கே பராமரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான உணவுகள் இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான்வெஜ் வந்து எதுவுமே கொடுக்கலன்ற மாதிரி தான் அங்கேருந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி அது மேலே வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இக்வானக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய உடும்பு வந்து ரெண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் உடும்புலாமே பார்த்தோம். இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாலாம் இருக்குன்றது செம்மையாக இருந்துச்சு வேறு லெவலில். ஸோ அதே மாதிரி அது மரத்தில் ஏறுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கயிறு கட்டி அதுக்கான வசதிகள் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது வந்து இது வந்து தாண்டி வெளியே வந்துடாதா, இந்த மாதிரி ஏறி வராதா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்வன பிராணிகள் தானே, இந்த செவத்தை தாண்டி வந்துடாதா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த செவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்கில் பண்ணியிருப்போம், அதனால் அது ஏறினா வலிக்கு கீழே விழுந்துடும். ஸோ இந்த மரத்தை தாண்டி அதால் வேறு எங்கேயும் ஏறி போக முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதலைகள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உள்ளதாக இருந்துச்சு, அந்த தலை மட்டும் தான் தெரியற மாதிரி இருந்துச்சு. அந்த உணவு கொடுக்கும் போது அது வெளியே வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து ஊர்வன பிராணிகள் அப்படின்றனால அடிக்கடியும் வந்து நாங்கள் உணவு கொடுக்க மாட்டோம், அது பசிச்சா தான் சாப்பிடுவோம், அதனால் அது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அதுக்குன்னு அந்த ஃபுட் டைமிங் ஷெடியூல் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உணவுலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த பார்க்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஆமைகள் வச்சுருப்பாங்க, ஜெயிண்ட் வகையை சேர்ந்த ஆமைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நில ஆமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன டைமிங்கில் தான் அந்த ஆமைகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு ஜெயிண்ட் வகையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட உணவை வந்து அது கையால் பிடிச்சி சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளேஸில் வந்து ஸ்டார் ஆமைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பியும் வந்து க்ரொக்கடைல் வந்து ஆரம்பிச்சிடும். உள்ளமான முதலே குட்டியாக இருக்கும் போதில் தண்ணிகளில் தலை மட்டும்தான் தெரியுது. தண்ணி குடிக்கிறேன் தண்ணி லக்கி பாபா மருகையா. குழந்தைகளே இதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பசங்க போட்டு பாபா மருகையா சொல்லுங்க.
அங்கே ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டு கடை இருக்குது. போன என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும், அது இல்லாமல் லாஸ்ட்லேயே வந்து ஒரு கடை இருக்குது. அந்த ரெண்டு கடையிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்த வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.